அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ப்ராக்காலிக்கும் காலிஃபிளவருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். ப்ராக்காலியும் காலிஃபிளவரும் ஒரே ஃபேமிலி, ஆனால் அதில் நிறைய வித்தியாசம் இருக்கு. ப்ராக்காலியோட கலர் டார்க் க்ரீனாக இருக்கும், காலிஃபிளவரோடது ஆஃப் ஒயிட்டாக இருக்கும். ப்ராக்காலியில் முக்கியமான சோர்ஸ் என்னன்னா ஃபோலேட் வந்து ஃபாலிக் ஆசிட்லேருந்து வர்றது, அது நிறைய டிஃபிஷியன்சிஸை கண்ட்ரோல் பண்ணும். ப்ராக்காலியில் அதிகமான கேலரிஸ் இருக்கு, காலிஃப்ளவரில் கம்மியான கேலரிஸ் இருக்கு. கம்மியான கேலரிஸ் இருக்கனால வெயிட் லாஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்காலியில் அதிகமான கால்சியம் இருக்கு, அது என்ன பண்ணும்னா போன் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். காலிஃப்ளவரில் கம்மியான கால்சியம் இருக்கு. ப்ராக்காலியில் விட்டமின்ஸ் ஏசிகே அதிகமாக இருக்கு, காலிஃப்ளவரில் விட்டமின் ஏசிகே கம்மியாக இருக்கு. ப்ராக்காலியில் அதிகமான ஃபைபர் புரோட்டீன் இருக்கு. ஃபைபர்ன்றது நார்ச்சத்து, புரோட்டீன்றது புரதச்சத்து. காலிஃப்ளவரில் ரெண்டுமே கம்மியாக இருக்கு. ப்ராக்காலின்றது எது டிபெண்ட் பண்ணி அதிகமாக இருக்கும்னா சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸையும் பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸும் அதிகமாக வச்சுருக்கும். காலிஃப்ளவரில் ரெண்டுமே கம்மியாக இருக்கும். ப்ராக்காலிக்கு முக்கியமான யூஸ் என்னென்னா இது ஆன்டி கேன்சராக யூஸ் ஆகுது. ப்ராக்காலியும் காலிஃப்ளவரையும் நம்ம டயட்டில் இன்க்ளூட் பண்ணும்போது நம்மளுக்கு நிறையா இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் நம்மளோட டயட்டில் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸான கலரில் இருக்க வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் எடுத்துக்கிட்டோன்னா இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே சேஃப், பி ஹாப்பி.